அடிப்படைவாதிகளால் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டாலும் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத அளவுக்கு பல வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடிப்படைவாதிகள் ஏதேனும் ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க முயற்சிக்கக்கூடும். ஆனால் எமது புலனாய்வு பிரிவு சிறப்பாக செயற்படுகின்ற வரை அவர்களால் எந்த செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது. அத்தோடு போலீசார் மற்றும் முப்படையினரும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனேயே உள்ளனர். எனவே அடிப்படைவாதிகளால் அவ்வாறானதொரு செயற்பாட்டினை முன்னெடுப்பது இலக்குவான விடயமல்ல. அதற்காக பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். இளைஞர்களை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட தூண்டும் வகையில் உள்ளடக்கங்களை கொண்டுள்ள புத்தகங்கள் பல கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் சுங்க திணைக்களத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொருத்தமற்ற விடிய உள்ளடக்கங்கள் காணப்படுகின்ற பாடசாலை புத்தகங்களும் கிடைக்க பெற்றுள்ளன. ஏனைய மதத்தவர்களை அழித்தல் உள்ளிட்ட விடயங்கள் இவ்வாறான புத்தகங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் கல்வி அமைச்சின் செயலாளருடன் இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற புத்தகங்கள் மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சுகயினம் காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நலம் விசாரிக்க சென்றுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்டோர் ஹரின் பெர்னாண்டோவை பார்க்க சென்றனர். கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் ஆளும் எதிர்த்தரப்பினருக்கிடையில் பாராளுமன்றத்தில் கடும் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்த நிலையில் மறுநாள் வியாழக்கிழமை ஹரின் பெர்னாண்டோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனவும் செய்திகள் கிடைத்துள்ளன. கோட்டபாய ராஜபக்ஷ மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்துள்ளது என கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரஜா உரிமையை பறிக்க முயற்சிக்கும் அரசாங்கம் தமது வரம்பை மீறுவதற்கு முற்படுவதாக கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தலைமையில் நேற்று தினம் இடம்பெற்ற போது உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நீதித்துறையால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிலரை அரசாங்கம் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக நியமித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆணைக்குழு அரச ஊழியர்கள், அரசியல்வாதிகள், சம்பவத்துடன் தொடர்புடையவர்களிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்கு அப்பால் ஏனையோரிடம் விசாரணைகளை நடத்துவதாகவும் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தன் மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு சட்டத்திற்கும் நீதிக்கும் அப்பால் சென்று செயற்பட்டுள்ளது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் கிடைத்துள்ளன. துறைமுக நகரின் உரிமையாளர்கள் இலங்கை மக்களாகவே இருக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் துறைமுக நகர அபிவிருத்தியை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கவில்லை. அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தையே எதிர்க்கின்றோம். 2019-2020 தயாரிக்கப்பட்ட சட்டமூலங்களில் கொழும்பு துறை நகரில் அரசாங்கத்திற்கு உரிமை காணப்பட்டது. எனினும் தற்போதைய சட்டமூலத்தில் அது நீக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநாட்டவர்களாக கூடும் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஏற்றுக்கொண்டுள்ளார். இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற ஆணைக்குழுக்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டதாகும். துறைமுக நகரம் தொடர்பான சகல அதிகாரங்களும் இந்த ஆணைக்குழுவிற்கே உரித்தானதாகும். ஜனாதிபதியின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு அமையவே இந்த ஆணைக்குழு நியமிக்கப்படும்.
2020 சட்டமூலத்தில் பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டு அரசாங்கத்தின் ஊடாகவும் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஊடாகவும் இந்த நிதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய சட்டமூலத்தில் அரசாங்கம் நீக்கப்பட்டு அபிவிருத்தி நிறுவனம் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் இதன் உரிமையாளர் யார் என்ற பிரச்சினை எழுகின்றது. இதன் சட்டமூலம் முதலீட்டு சபை சட்டத்துக்குட்பட்டதாக காணப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி உள்ளிட்டோர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். துறைமுக நகர அபிவிருத்தியை நாம் எதிர்க்கவில்லை. அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தையை நாம் எதிர்க்கின்றோம். முன்னைய சட்டமூலங்களில் இது அரசாங்கத்திற்கும் உரிமை காணப்பட்டது. எனினும் தற்போது அது நீக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் உரிமையாளர்கள் இலங்கை மக்களாகவே இருக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளன. ஆக குறைந்தது 4 நாட்களுக்கு நாடு முழுவதும் முடக்க நிலையை அமுல்படுத்தி வேகமாக பரவும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன் கோரியுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்கள் வினவிய போது முடக்க நிலை தொடர்பான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலை ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடலை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைத்து பிரிவினரும் தொற்று நோயியல் விசேட வைத்தியர்களின் குழாமினரும் அணைக்கப்பட்டுள்ளனர். தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கப்பெறும் என உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது அதிகரிக்கும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்றில் இடம்பெற்ற குழப்ப நிலை தொடர்பில் கண்டறிவதற்காகவே சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்படிய தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, ஹெஹெலியர் ரம்புக்வெல்ல, ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த், நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுரா பிரியதர்ஷன யாப்பு, இம்தியாஸ் பாக்கிர் மக்ரார், ரஞ்சித் மதும பண்டார மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இக்குழுவில் ஏனைய அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் 46 COVID-19 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் வி பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள பிராந்திய சுகாதார அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சடதியாக திருகோணமலையில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களின் நடமாட்டம் அதிகரிப்பினாலும் மற்றும் பிற மாவட்டத்தினை சேர்ந்தவர்கள் இங்கு வருகை தந்து சென்றமையினாலும் ஏப்ரல் மாதத்துக்குள் இன்று வரை சுமார் 310 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். PCR ஆன்டிஜென் பரிசோதனைகள் மூலமாக இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இதில் உப்புவெளி திருகோணமலை நகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். உப்புவெளி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமை போன்ற காரணங்களால் இவ்வாறு சடுதியான தொற்று அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக 46 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். திருகோணமலை பகுதியில் இரு பாடசாலைகளில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளதால் பாடசாலை மாணவர்களின் வரவு குறைவாகவும் உள்ளது. இனிவரும் 2-3 வாரங்கள் ஆபத்தான காலமாகும். பொதுமக்கள் இறுக்கமாக சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். கொழும்பு துறைமுக நகரத்தில் முதலீட்டாக கட்டார் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளின் முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் திவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷவின் விசேட பிரதிநிதி என்ற ரீதியில் சமீபத்தில் ஓமன் மற்றும் கட்டாருக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த விடயம் தொடர்பாக இருநாட்டு நிர்வாக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்து முதலீடு தொடர்பாக கண்டறியுமாறு இந்த குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்தியாவுக்கு செல்லவிருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கந்தளாயில் வங்கி ஊழியர்கள் உட்பட 9 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது.
கந்தளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனை மூலமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இதற்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வங்கி ஊழியர்களும் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்களை சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கந்தளை பேராறு பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக திருகோணம் ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருகோணமலை சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் முகக்கவசங்கள் அணியாதவர்கள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணியகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணுமாறும் முகக்கவசங்களை அணியுமாறும் சுகாதார திணைக்களம் பிடிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏஆர்எம் தௌபிக் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தலைமன்னார் பெயர் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற புகையிரத விபத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த கனடா வாழ் புலம்பெயர் நண்பர்கள் அமைப்பின் நிதி உதவியில் கற்றல் உபகரணங்கள் மற்றும் மருத்துவ தேவைக்கான நிதி உதவிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கனடா நண்பர்கள் அமைப்பின் மன்னார் இணைப்பாளர் ஜித் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் தலைமன்னார் பெயர் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் மன்னார் வலயக் கல்வி பணிப்பாளர் பிரில்லி, மன்னார் வலயக் கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் ப ஞானராஜ், பொறியியல் ரோட்பிரி பாடசாலை பயங்கரவாதிகளை இல்லாதொழிப்பதற்கு அதற்கான காரணங்களை கண்டறிவதற்கு தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் சமூகத்தின் நிழலில் மறைந்துள்ளனர். அவர்கள் மூலமாக மேலும் குண்டுவெடிப்புகள் இந்த நாட்டில் இடம்பெறலாம். அது இந்து கோயிலாக இருக்கட்டும்